கிறிஸ்துவர்களே, அன்பார்ந்தவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நம்முடைய ஆண்டவர் நம்மை பார்த்து கூறக்கூடிய ஒரு காரியம் என்ன? ஏசையா தீர்க்கதரிசன புஸ்தகம் 35:4 ஏசையா தீர்க்கதரிசன புஸ்தகம் 35:4 அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், ஆண்டவர் கூறுகிறார், மனம் பதறுகிறவர்களை பார்த்து. யாரை பார்த்து? மனம் பதறுகிறவர்களை பார்த்து. மனம் பதறு, நமக்கு துன்பம் வரும்போது, துக்கம் வரும்போது, நம் பேர்ல கொடுமைகள் வரும்போது, நம் பேர்ல அநியாயம் வரும்போது, நம் பேர்ல அநியாய நியாய தீர்ப்புகள் வரும்போது, நம் மீது கொடுமைகள் ஊற்றப்படும் போது, கொடுமைகள் தாண்டவமாடும் போது, நம்முடைய உள்ளம் பதறு, நம்முடைய உள்ளம் பதறுகிறது. இந்த நேரத்திலே, இந்த நிலைமையிலே ஆண்டவர் கூறுகிறார், இப்படிப்பட்டதான நிலைமையிலே இருக்கக்கூடிய நம்மை பார்த்து ஆண்டவர் கூறுகிறார், மனம் பதறவர்களை பார்த்து ஆண்டவர் கூறக்கூடிய காரியங்கள் என்ன பார்ப்போம். நீங்கள் பயப்படாதிருங்கள். ஒன்று, நீங்கள் பயப்படவே வேண்டும். உங்கள் மனம் பகிர்ந்தா பயப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். அந்த நேரத்துக்கு அவன் ஆடுவான் பிசாசு, என்றென்றைக்கு ஆடுவான் பிசாசு. ஓடிப்போ, பிசாசுக்கு எதிர்த்து நிலுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான் என்றான். மனம் பகரும் போது நீங்கள் பயப்பட வேண்டாம். இரண்டாவது, திடன் கொள்ளுங்கள், தைரியமா திடன் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே திடன் கொள்ளுதல் அவசியம். பொதுவாக கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மையோர் பயந்த சுபாவம் உடையவர்கள். ஏனென்றால், ஏன் பயந்த சுபாவம் உடையவர்கள்? அவர்கள் மொரடர்களாயிருந்து, திருடர்களாயிருந்து, அல்லது கொடூரமானவர்களாகியிருந்து, ரவுடிகளாக இருந்து, எத்தனையோ கெட்ட மனிதர்களும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நல்ல மனிதர்களாக மாறின பிறகு அவர்கள் மிகவும் மிகவும் சாதுவான மக்களாக மாறிவிடுகிறார், மென்மையான மக்களாக மாறிவிடுகிறார். ஆகவே மறுபடியும் அவர்கள் திரும்பியும் அந்த பழைய சண்டைக்கோ சச்சரவுக்கோ அடிதடி தகலாருக்கோ செல்ல விரும்பவில்லை. சாந்தம் உள்ளவர்களாக மாறிவிடுகிறார்கள், அமைதி உள்ளவர்களாக மாறிவிடுகிறார்கள். ஆகவே அங்கே அவர்கள் மீது அதை பயன்படுத்தி மற்றவர்கள் அவர்களை கோபப்படுத்தவோ, அவர்களை பொருள்களை அபகரிக்கவோ, அவர்களுடைய உத்தியோகங்களை அபகரிக்கவோ, அவர்களை துன்பப்படுத்தவோ, அவர்களை கோபப்படுத்தவோ, வேதனைப்படுத்தவோ முயல்வதை நாம் தற்போது கண்கூடாக பார்க்கிறோம். ஆகவே தான் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் திடன் கொள்ளுங்கள், அவங்களுக்கெல்லாம் பயப்பட வேண்டாம், நீங்கள் திடனாயிருங்கள், தைரியமாயிருங்கள், நான் உங்களோட கூட இருக்கிறேன். தேவனுடைய சேனை நம்மோடு கூட இருக்கிறது, தேவனுடைய தேவ தூதர்கள் நம்மோடு இருக்கிறார். பிரியமான சகோதரனே, சகோதரி, ஆண்டவர் கூறுகிறார், திடன் கொள்ளுங்கள், பயப்படாதீர்கள். ஏன்? நீங்கள் மனம் பதறக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே, இந்த நாளிலே, இன்றைக்கு நீங்கள் வாழ்க்கை நடத்தி கொண்டு இருக்கிறீர்கள். இந்த நாளிலே நீங்கள் மனம் பதறக்கூடியதான ஒரு வாழ்க்கையை நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். ஏன்? உங்கள் மேல் அநியாயமான பழி, அநியாயமான குற்றம் சுமத்து, உங்கள் மீது செய்யாத குற்றத்திற்கு பழி, செய்யாத குற்றத்திற்கு தண்டனை, செய்யாத குற்றத்திற்கு உங்களுக்கு அபராதம், நீங்கள் செய்யாத குற்றத்திற்கு எத்தனையோ வேதனைகள். அமிதமான சூழ்நிலையிலே நீங்கள் மனம் பதறி இருக்கும் போது ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாதிருங்கள், திடன், நான் உங்களுடைய இருக்கிறேன், நான் உலகத்தை ஜெயித்தேன். நீங்கள் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆண்டவருக்கு வராத துன்பமா நமக்கு வந்துருச்சு? பிரியமான என் சகோதரனே, சகோதரி, ஆண்டவருக்கு வராத துன்பமா நமக்கு வந்துருச்சு? ஆண்டவருக்கு வராத வேதனையா நமக்கு வந்துருச்சு? ஆண்டவருக்கு வராத ஒரு கொடிய அவமானமா நமக்கு வந்துருச்சு? ஆண்டவருக்கு வராத ஒரு துக்க சம்பவமா நமக்கு நடந்துருச்சு? இல்லை, இல்லை.
ஆண்டவருக்கு வந்ததில் ஆயிரத்தில் ஒரு பங்கு கூட நமக்கு ஆனாலும் ஆண்டவர் சொல்கிறார், திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆண்டவர் கூறுகிறார், நீ சொல்ல முடியுமா இந்த நாளில நீ சொல்ல முடியுமா நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்ல முடியுமா? என்னையா இவ்வளவு பிரசங்கம் பண்றீங்க, என்ன பார்த்து கேக்குறீங்க? நான் உலகத்தை ஜெயித்தேன் ஆண்டவர் சொன்னாரு, அதே மாதிரி நீயும் சொல்ல முடியுமா? இவ்வளவு கேக்குறீங்களா? பிரசங்கம் பண்ண நீங்க சொல்ல முடியுமா? எங்களுக்கு நீங்க திருப்பி கேக்குறீங்களா? அப்படி கேட்டது ஒன்று இல்லை. நான் தைரியமா சொல்லுவேன், நான் திறன் கொண்டு நான் உலகத்தை ஜெயிச்சிருக்கேன். இந்த 74 வருஷத்துல பொதுவா சொல்ல போனா என்ன தப்புங்கிறது பாவங்கிறது சொல்றாங்களோ அந்த மாதிரி சொல்ல போனா நான் ஒரு தடவை கூட ஸ்மோக் பண்ணதில்லை. உலகமெல்லாம் 45 தலைக்கு மேல சுத்தி வந்திருக்கேன், ஸ்மோக் பண்ணதில்லை. ஒரு தடவை ஸ்மோக் பண்ணதில்லை, ஒரு தடவை கூட லிக்வர் மதுபானங்கள் அருந்தியதில்லை. எனக்கு இது வரைக்கும் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டும் கிடையாது. அந்த விதத்துல நான் திறன் கொண்டு நான் உலகத்தை ஜெயித்தேன். எவ்வளவு கஷ்டம் வாழ்வின் நாட்கள்ல உலகமெல்லாம் போகும்போது ஒரு மனிதன் இந்த மூன்று காரியங்களுக்கும் தப்பிக்கிறது எவ்வளவு கஷ்டம். ஆனா ஆண்டவருடைய கிருபையினாலே, ஆண்டவருடைய பலத்தினாலே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று ஆண்டவர் சொன்னது போல, பவுலப்போஸ்தலன் சொன்னது போல, ஆண்டவரை வைத்து ஆண்டவர் பேரில் வைத்த நம்பிக்கையினாலே நானும் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, எல்லாவற்றையும் ஜெயிக்க ஆண்டவருடைய கிருபையினாலே எனக்கு பலன் உண்டு. ஆகவே பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, இந்த நாளில் ஆண்டவர் உங்களை பார்த்துக் கொண்டால் திடன் கொள்ளுங்கள், நீங்கள் தைரியமாயிருங்கள், நீங்கள் பயப்படாதிருங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் நீதியை சரிகட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். உங்கள் தேவன், நீங்கள் நம்பியிருக்கிற ஆண்டவர் என்ன செய்வாராம்? பிரியமான என் சகோதரனை சகோதரியா, ஆண்டவர் பார்க்கவில்லையே, ஆண்டவருக்கு கண் இல்லையா? எனக்கு இப்படியாப்பட்ட ஒரு அநியாயம் நேர்ந்திருக்கிறது, இப்படியாப்பட்ட ஒரு கவலை எனக்கு நேர்ந்திருக்கிறது, இப்படியாப்பட்ட கண்ணீர் விடும் நிலைமை ஏற்பட்டிருக்கிறது, ஆண்டவருக்கு கண் இல்லையா? ஆண்டவரனை பார்க்கவில்லையா? ஆண்டவர் இந்த நீதியை அநீதியை பார்க்கவில்லையா என்று நீங்கள் சொல்கிறீர்களா? அப்படி அல்ல பிரியமான என் சகோதரனே சகோதரியே. ஆண்டவருடைய வசனம் கூறுகிறது, உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும். பிரியமான என் சகோதரனே சகோதரி, உங்கள் வாழ்க்கையில உங்களுக்கு அநீதி ஏற்பட்டிருக்கிறதா? யாராவது உங்களுக்கு அநீதி செய்திருக்கிறார்களா? அந்த அநீதியை ஆண்டவர் பார்க்கவில்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அப்படி நினைக்க வேண்டாம். ஆண்டவர் ஒவ்வொரு வினாடியும் பார்க்கிறார். பிறந்ததிலிருந்து, நீ பிறந்ததிலிருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் ஒவ்வொரு வினாடியும் பார்க்கிறார். உங்கள் வாழ்க்கையில ஒரு நல்ல மாஸ்டர் பிளான் போட்டு வச்சிருக்காங்க. இந்த நிமிஷத்துல நீ இங்க இருப்பேன், இங்க இருப்பேன், என்ன பண்ணுவேன், என்னென்ன ஆசீர்வாதம் வரும், என்னென்ன துன்பம் வரும், என்ன கஷ்டம் வரும், இந்த பிரச்சனை வரும், இவ்வளவு சந்தோஷமா இருப்பேன், இவ்வளவு ஆசீர்வாதம் வரும், ஆண்டவர் எழுதி வச்சிருக்கேன், அதன் பிரகாரம் நடத்தும். ஆகவே பிரியமான என் சகோதரனே சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையிலே இந்த நாட்களிலே உனக்கு ஏற்பட்ட அநீதி அவமானங்கள் நிமித்தம் ஆண்டவர் அந்த எதிராளி ஒன்றும் செய்யவில்லை என்று நினைக்கிறாயா? அப்படி நினைக்க வேண்டாம். அவர் நீதியை சரி கட்ட வருவார். உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். இன்னொன்னு கூட இருக்கு, உங்களுக்கு ஏற்பட்ட அநியாயம் அல்ல மாத்திரமல்ல பிரியமான என் சகோதரனே சகோதரியே, உங்களுக்கு ஏற்பட்டதான அநீதி நிமித்தம் உங்களுக்கு ஏற்பட்டதான நீதியை சரி கட்டவும் அதற்கு பதில் கூட அளிக்க வருவார். நாம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஆண்டவர் பதில் சொல்லுவார். உன்னை பார்த்து அநியாயமான கேள்வி கேட்ட அவர்களை, உன் எதிராளிகளை பதில் சொல்ல நீதியை சரி கட்ட ஆண்டவர் இதோ நான் வருகிறேன், உங்கள் கண்கள் காணும் என்று சொல்ல ஆண்டவர் வருகிறார். நீதியை சரி கட்ட வருகிறார். உங்களை துன்பப்படுத்தினவர்களுக்கு பதில் அளிக்க வருகிறார். உங்களை அர்த்தமில்லாமல் கேள்வி கேட்டவர்கள் பதில் அளிக்க அவர் வருகிறார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். அவர் வந்து நம்மை ரட்சிப்பார். மனம் பதறுகிறதான நம்மை பார்த்து ஆண்டவர் இந்த நாளில் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்ன?
நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். நான் உங்கள் தேவன், உங்கள் அநீதியை சரிகட்டவும் அதற்கு பதிலளிக்கவும் இதோ நான் வருகிறேன், நான் வந்து உங்களை ரட்சிப்பேன் என்று சொல்கிறார் என்பதாக நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இப்படியாப்பட்ட ஆண்டவர் நம்மோடு இருக்கும்போது நீங்கள் ஏன் பயப்பட வேண்டும், நாம் ஏன் பயப்பட வேண்டும், நாம் ஏன் மனம் பதற வேண்டும்? பிரியமானவர்களே, உங்களுக்கு பிரச்சனைகள் வரும்போது, அநியாயமான பழியில் உங்கள் மீது சுமத்தப்படும் பொழுது, உங்களுக்கு அநீதி நடத்தப்படும் போது, அநியாயம் உங்கள் மீது நடத்தப்படும் போது, கொடுமைகள் உங்கள் மீது நடத்தப்படும் போது, கொள்ளைகள் நடத்தப்படும் போது, வேதனையின் உச்சத்திற்கு உங்களை உங்களுடைய எதிராளிகள் கொண்டு போகும்போது, உங்கள் குடும்பத்தாரோ அல்லது உத்தியோகம் செய்யக்கூடிய இடத்திலேயோ தங்கி இருக்கக்கூடிய இடத்திலேயோ நண்பர்களோ உறவினர்களோ உங்களை கொடுமையின் எல்லைக்கு கொண்டு போகும்போது, பிரியமான என் சகோதரே சகோதரியே, இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரே ஒரு காரியம் என்ன? உங்கள் மனம் பதற வேண்டாம். சர்வ வல்லமையில் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் மனம் பதற வேண்டாம், அவர்களை சரிகட்டவும் பதிலளிக்கும் நான் வருகிறேன், நீங்கள் திடன் கொள்ளுங்கள். என்ன அருமையான வசனம் பார்த்து, எதுக்கு பயப்படணும், நம்ம யாருக்கு பயப்படணும்? பயமெல்லாம் தைரியம் ஆண்டவர் கூட இருக்கிறார். மனுஷன் நமக்கு என்ன செய்வான்? ரெண்டு கால் மனுஷன் நமக்கு என்ன செய்வான்? ஆண்டவர் எவ்வளவு வல்லமையுள்ளவர், ரெண்டு கால் மனுஷன் உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. சிங்கம் கர்ஜிக்குது நம்மை பார்த்து, அதனுடைய காலை பாருங்க, அங்க சங்கலினால தூள்ல கட்டப்படும். இதே போலதான் சாத்தான் கர்ஜிக்கிறான், அவனால் ஏவப்பட்ட நம்முடைய எதிரார்கள் நம்மை பார்த்து கர்ஜிக்கிறார்கள். கர்ஜிப்பை பார்த்து நீ பயப்பட வேண்டாம், அவனுடைய கால் கட்டப்பட்டிருக்கு சங்கிலியில், நாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆண்டவர் நம்ம கூட இருக்கும்போது நம்ம எதிரார்கள் ஒண்ணுமே பண்ண முடியாது. அவர்கள் ஒருபுறமாய் வருவார்கள், ஏழுபுறமாய் ஓடி போவார். வரல ஒரு பக்கம் கீசிரி வேணும், போகும்போது ஏழு புறமாய் ஓடி போவார். பிரியமான என் சகோதரர், இன்று காண்கிற எகிப்தரை நீ என்றென்றைக்கும் காண மாட்டாய். இன்று உங்களை கொடுமைப்படுத்துபவர்களை நீங்கள் என்றென்றைக்கும் காணாதபடிக்கு ஆண்டவர் அழித்து போடுவா. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ. வாய்க்காது, அது ஒன்றும் நிலைக்காது, நிற்காது. ஏனென்றால் அநீதியை சரி கட்டவும் அவர்கள் பதில் அளிக்கும் இதோ நான் வருகிறேன். திடம் அருமையான இந்த நாளிலே நீங்கள் இந்த வசனத்தை கேட்டு இதை கை கொள்வீர்களா? இந்த வசனத்தை நம்புவீர்களா? ஆண்டவருடைய வாக்குத்தத்தை நம்புவீர்களா? ஆண்டவரை நம்புவீர்களா? உங்களுக்கு விசுவாசம் இருக்கிறதா? ஆண்டவர் பேர் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதா? விசுவாசிக்கிறவன் பதறான். மனம் பதறுகளை பார்த்து சொல்கிறாரே ஆண்டவர், விசுவாசிக்கிறவன் பதறான், மனம் பதறான். மனம் பதறல்களை பார்த்து ஆண்டவர்கள் எல்லாம் கூறுகிறார். நீ விசுவாசிக்கிறவனா இருக்கும்போது உன்னுடைய மனசு பதறாது, நீ பதற வேண்டாம். ஏனென்றால் விசுவாசிக்கிறவர் பதறான், விசுவாசிக்கிறவர் பதறமாட்டான். பிரியமான என் சகோதரன் சார், நீ விசுவாசிக்கிறாய? ஆண்டவரை விசுவாசிக்கிறாயா? இவ்வளவு நேரம் கேட்ட இந்த வசனங்களை நீ விசுவாசிக்கிறாயா? நீ நம்புகிறாயா? நீ நம்புவாயாக. நீ விசுவாசித்தாள் தேவனுடைய மகிமையை காண்பாள். ஆண்டவர் திட்டமா, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நீ காண்பாள். நீ விசுவாசிக்கலாம் அவ்வளவுதான், எல்லாம் பயந்து வெந்து நொந்து நூலாகி நூலி விசாரிச்சுட்டு போக வேண்டியதுதான். பிரியமான சகோதரர், ஆண்டவரை விசுவாசிக்கிறார். விசுவாசிக்கிறவன் பதற, நாம் விசுவாசிக்கிற விசுவாசமே நம்முடைய ஜெயம். நம்முடைய வாழ்க்கையின் ஜெயம் என்ன? நம்மை விசுவாசிக்கிற விசுவாசா. பிரியமான சகோதரன் சகோதரி, இந்த நாளில் உன்னுடைய நிலைமை என்ன? ஆண்டவரை முழுமையாக விசுவாசிக்கிறாயா? உன் அநீதிகள் கடக்கப்படும், உன் மீது ஏவப்பட்ட கொடுமைகள் ஒடுக்கப்படும், உன்னை ஒடுக்கின யாவரும் ஒன்றும் இல்லாமல் இல் பொருளாவார். பிரியமான சகோதரன், இந்த நாளில் ஆண்டவருடைய வாக்குத்தத்தை விசுவாசி நம்ப. ஆண்டவர் நிச்சயமாக உன்னுடைய கொடுமைகளை நீக்கிவிடுவார்,
உன் மீது ஏகப்பட்ட அநியாயங்களின் அநீதியை நீக்கி போடுவான். அதை சரி கிட்ட வருகிறார். அவர்கள் அவள் வந்து ரட்சிப்பார். அதுக்கெல்லாம் பதில் கொடுக்க வந்து ரட்சிப்பார். இந்த பாப்பத்தை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக நீ வாழ முடிவு செய்வாயா? ஆண்டவருக்காக இந்த உலகத்தில் ஜீவிப்பாயா? இந்த நாளில் தலைமை முடிவு செய்ய ஆண்டவர் குடும்பத்தினர் ஆசீர்வதிப்பார்கள். விசுவாசிக்கிறவன் பதறான் என்று சொன்னீர்கள். மனம் பதறுகளாகிய எங்களை பார்த்து உங்களுக்கு ஏற்பட்டதான கொடுமைகள், அநியாயங்கள், அநீதிகள் எல்லாவற்றுக்கும் சரிகட்டும்படியாக, பதில் அளிக்கும்படியாக, இதோ நான் வருகிறேன் என்று சொல்லுகிறீரே, அதற்காக நாங்கள் பரமத்திலாக அருமையானது வசனத்துக்கு ஆசீர்வாதம். தெய்வமே, மனம் பதறுகிற இந்த இந்த வசனத்தை கேட்கிற மனம் பதறுகிற சகோதர சகோதரிகளை ஆண்டவரே நீர் கண்டிப்பார். அவர்கள் எந்த கொடுமையினாலே, எந்த அநீதியினாலே அவர்கள் துக்கப்படுத்திப்பட்டிருக்கிறார்களோ, அநியாயப்படுத்தப்பட்டிருக்கிறார்களோ, மனம் பதறிக்கொண்டிருக்கிறார்களோ, ஆண்டவர்களை இந்த நேரத்தில் ஆண்டவரே நீர் அவர்களெல்லாம் பார்க்கிறீர் என்று சொல்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, மனம் பதறுகளானவர்களை பார்த்து பயப்படாது, திடன் கொள்ளும், நான் வருகிறேன், நீதியை சரிக்கிட்டு வருகிறேன், பதிலளிக்க வருகிறேன் சொல்கிறீரே, அதற்காக நாங்கள் ஸ்தோத்திருக்கிறோம். உண்மை போல ஒரு தகப்பன் எங்களுக்கு இந்த உலகத்திலே இல்லை, ஆனாலும் நீர் இருக்கிறீர். நீர் எங்களை நடத்துகிறீர், எங்களை பார்க்கிறீர், எங்களோடு பேசுகிறீர், எங்களை நடத்துகிறீர், எங்களை ஆசீர்வதிக்கிறீர். ஆண்டவரே, உங்களுடைய இந்த வாக்கு தத்துவங்களை எல்லாம் நாங்கள் நம்பி, நாங்கள் விசுவாசித்து, நாங்கள் பயப்படாமல் இருப்போம், திடன் கொள்ளவும், எங்களுக்கு நேரிடப்பட்டிருக்கிறதான எல்லா கொடுமைகளிலிருந்து நீர் ரட்சிக்கும் வரும் வரவரை நாங்கள் பொறுமையாக இருக்கவும், நீர் எங்களுக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் ஜெபிக்கிறேன், பிரார்த்திக்கிறேன். நான் இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதி, அவர்களோடு நீ பேசு, அவர்களை பலப்படுத்து, அவர்கள் மனம் பதறுகிறதான காரியங்களிலிருந்து அவர்களுக்கு விடுதலை தான், பயத்தை அவர்கள் உள்ளத்திலிருந்து நீக்கிப்போம், தைரியத்தை தான். இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. எல்லாவற்றையும் எங்கள் கர்த்தரும் இருக்கிறோம் ஆகிய இயேசு இரட்சகர் மூலம் வேண்டிக் கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, உங்களுக்கு எந்த துன்பம் பிரச்சனைகள் இருந்தாலும் என்னுடைய தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு எனக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களுக்காக நான் இரவும் பகலும் ஜெபம் செய்ய நான் காத்திருக்கிறேன். உங்களுக்காக என்னால் இயன்ற உதவியை செய்ய நான் காத்திருக்கிறேன். அதோடு மாத்திரம் அல்ல, என்னுடைய தொலைபேசி எண் 9962080214, இன்னொரு நம்பர் 9811794004. என்னுடைய இமெயில் ஐடி Rev.Jayasingh@yahoo.com, Rev.Jayasingh@yahoo.com. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.